அனைவருக்கும் வணக்கம். இப்போ போன பகுதியில் பார்த்திங்கன்னா, நம்ம குறிக்கோளை வந்து எப்படி மனசில் பதியணும், அது மூலமாக வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பிரபஞ்ச சக்தி வந்து நம்மளுக்கு ஈர்த்து வந்து அதை அடையிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கொடுக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இன்னொரு சந்தேகம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு புது விதமையான யோசனையை வந்து யோசிக்கிறோங்க. யோசிச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா வேறு பல்வேறு காரணங்களுக்காக வந்து தள்ளி போட்டுருவோம். இந்த யோசனை வந்து நம்ம இப்போ செய்யலாமா வேண்டாமா அப்படி இல்லை, பல சிக்கல்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சரி அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி தள்ளி போடுறீங்க. அப்படி தள்ளி போடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் பதிய வச்சப்பட்ட அந்த புதிய யோசனையானது இந்த பிரபஞ்சத்தில் போய் கலந்துருது. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு புதிய யோசனை நம்ம மனசில் பதிவு பண்ணி வச்சோம் அப்படின்னா அது அடையிறதுக்கான வழிவகைகள் வந்து இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அப்போது இதே மாதிரி உங்களை மாதிரியே வந்து வேறொருத்தர் வந்து அவருடைய தீர்மானத்தை குறிக்கோளை வந்து பதிய வச்சிருப்பார். பதிவு வச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களிடமிருந்து உருவாக்கப்பட்ட அந்த புது யோசனையானது இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். அனுப்பி வைக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் வந்து உங்களோட கொஞ்சம் அளவு கடந்த விஷயத்தில் அவர் வந்து கொஞ்சம் தீர்க்கமாக வந்து அவருடைய எண்ணத்தை வந்து பதிவு பண்ணி வச்சுருந்தார் அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்களானது அந்த யோசனைகளானது அந்த புதிய யுக்திகளானது வந்து அவருக்கு அவருடைய எண்ணங்களை போய் உதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, நான் ஏற்கனவே நினச்சிருந்தேன்ப்பா அதைத்தான் வந்து இப்போ அவன் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம், என்னடா அவன் எதோ செஞ்சிட்ருக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் பார்த்திங்க அப்படின்னா, நான் இது ஏற்கனவே நினச்சிதான், நான் ஏற்கனவே நினச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவர் ஏற்கனவே நினச்சிருப்பார் ஆனால் செய்யாமட்டிருப்பார். அந்த யோசனையானது வந்து வேற ஒருத்தருக்கு வந்து போயிருக்கும். அப்போ வந்து இன்னொருத்தருக்கு இது தோன்றாதா அப்படின்னா அவருக்கும் தோன்றும். ஆனால் வந்து எப்போ ஒரு புதிய சிந்தனை உங்கள் மனதில் தோன்றியதோ அதை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் செஞ்சாகணும். அப்படி செய்யாமல் நீங்கள் விடும் பொழுது அந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக கலந்து அந்த எண்ணங்களுடைய அதே நேர்கோட்டில் வந்து வேறொருவர் எவர் அந்த குறிக்கோளை வைத்து கொண்டிருக்கிறாரோ அவர்களிடம் வந்து அந்த எண்ணங்கள் சென்று அவரை அடைய வாய்ப்பிருக்கிறது. எனவே வந்து நீங்கள் நினச்ச அந்த அதே வியாபாரத்தையோ அல்லது ஒரு புதிய யுக்தியோ வந்து வேறொருத்தர் கையாளுறதுக்கு வந்து மிக மிக வாய்ப்புகள் அதிகம். ஆகவே குறிக்கோளை வைத்து கொள்ளுங்கள், அதை தள்ளி போடாதீர்கள். உங்களுடைய புதிய யோசனையை தீர்மானித்துவிட்டு உடனடியாக துவங்குங்கள். உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து வந்தடையும் என்று கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி.